வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 நடைபெற உள்ள மத்திய அரசின் ரயில்வே அதாவது RRB ரயில்வே போட்டித் தேர்வில் தமிழில் படித்து தமிழில் எக்ஸாம் எழுதி மிக எளிதில் வெற்றி பெற்று எப்படி ரயில்வே வேலையில் சேர்வது அதற்கான வழிமுறைகள் ஆலோசனைகள் மற்றும் NCERT தமிழ் புக்கு அது பற்றி தான் நம்ம டெய்லி கிளாஸ் பார்த்துருக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி சார்பாக தயாராகி கொண்டிருக்கும் NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 600 பேஜஸ் அதோட மாடல் ஃபார்மெட் தான் இது. ஸோ இந்த NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 என்பது ஃபுல்லாகவே 1 அப்ஜெக்டிவ் மாடல், ஒரு கொஸ்டின் 4 கொடுத்துட்டு ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி இது மாதிரி கீ ஆன்சர் இருக்கும், ஓகேங்களா? ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும் மற்றும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸாக இருக்கும். தற்போது இப்போ என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, தற்போது RRBயில் டெக்னீஷியன் பணிக்கான வேலை வாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெக்னீஷியன் Grade 1 மற்றும் டெக்னீஷியன் Grade 3 இந்த வேலைக்கு ITI அல்லது டிப்ளமோ அல்லது BE அல்லது +2 மேத்ஸ் ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தா உடனே போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். மற்றும் நீங்கள் OPC கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா OPC சர்டிஃபிகேட் எடுத்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு OPC என்கிற அந்த ரிசர்வேஷன் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. மற்றும் NCERT தமிழ் புக்கு ஆர்டர் பண்ணுறவங்க நம்முடைய வாட்ஸ்அப் ஸ்டடி குரூப் நம்பர் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பற்றிய தகவலை வாட்ஸ்அப்னா, தற்போது புக்கு வந்து பிரிண்டிங் ப்ராசஸ் கரெக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து வெளியில் இருந்தீங்கன்னா புக்கு வந்து உங்களுக்கு போஸ்டரில் அல்லது தபால் மூலமாக அனுப்ப முடியும், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா NCERT ஃபிசிக்ஸ் கிளாஸ் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம Q1 இயற்பியலில் Q1 94 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம 95 பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒவ்வொரு கேள்வியும் சொல்லி அதுக்குரிய பதிலை சொல்கிறேன், டெய்லி ஃபாலோ பண்ணுவாங்க, அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய NCERT CPSE பேட்டர்ன். ஸோ Q95 பாருங்க, சுருள் வில் தராசு அதாவது ஸ்ப்ரிங் பேலன்ஸ் சொல்லுவாங்க, சுருள் வில் தராசு வேலை செய்யும் தத்துவம் என்ன? Q95 சரியான விட ஆப்ஷன் D ஹூக் விதி, அதாவது சுருள் வில் தராசு ஹூக் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது. நெக்ஸ்ட் Q96 பாருங்க, ஒளி அலையின் எதிரொலிப்புக்கு காரணம் என்ன? இங்க ஒளி என்பது சவுண்டு, ஸோ ஒளி அலையின் எதிரொலிப்புக்கு காரணம் என்ன? Q96 சரியான விட ஆப்ஷன் ஏ பிரதிபலிப்பு, பிரதிபலிப்பு அப்படின்னா ரிஃப்ளக்ஷன். நெக்ஸ்ட் Q97 பாருங்க, Q97 சூடான தண்ணீர் பையில் ஏன் நீர் பயன்படுகிறது? சூடான தண்ணீர் பையில் நீர் ஏன் பயன்படுகிறது? Q97 சரியான விட ஆப்ஷன் ஏ நீரின் உயர் குறிப்பிட்ட வெப்பம். நெக்ஸ்ட் Q98 பாருங்க, பூமியின் வளிமண்டலம் இல்லாத நிலையில் வானம் எந்த நிறத்தில் தோன்றும்? அதாவது பூமியோட வளிமண்டலம் இல்லாத நிலையில் வானம் எந்த நிறத்தில் தோன்றும்? Q98 சரியான விட ஆப்ஷன் சி கருப்பு, அதாவது அட்மாஸ்பியர் என்று சொல்லப்படும் வளிமண்டலம் இல்லை என்றால் வானமானது கருப்பு நிறத்தில் தோன்றும். ஸோ Q98 சரியான விட ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் Q99 பாருங்க, தூரப்பார்வை என்பது என்ன? தூரப்பார்வை என்பது என்ன? ஏற்கனவே கிட்டப்பார்வை என்றால் என்ன பார்த்துட்டோம், இப்போ தூரப்பார்வை என்பது என்ன? Q99 சரியான விட ஆப்ஷன் சி, அதாவது தூரத்தில் உள்ள பொருட்கள் தெரியும் ஆனால் அருகில் உள்ள பொருட்கள் தெரியாது, இதுதான் தூரப்பார்வை. நெக்ஸ்ட் Q100 பாருங்க, Q100 தூரப்பார்வை எப்படி அழைக்கப்படுகிறது? தூரப்பார்வை எப்படி அழைக்கப்படுகிறது? Q100 சரியான விட ஆப்ஷன் டி ஹைட்ரோமெட்ரோபியா. ஸோ தூரப்பார்வை எப்படி அழைக்கப்படுகிறது, சாரி ஹைப்பர் மெட்ரோபியா என்று அழைக்கப்படுவது தூரப்பார்வை. Q100 சரியான விட ஆப்ஷன் டி ஹைப்போமெட்ரோபியா. நெக்ஸ்ட் Q101 பாருங்க, தூரப்பார்வையை சரி செய்ய பயன்படும் கண்ணாடி வகை. ஸோ தூரப்பார்வையை சரி செய்ய பயன்படும் கண்ணாடி வகை எது? Q101 சரியான விட ஆப்ஷன் பி குவியாடி. ஸோ குவியாடி அப்படின்னா கன்வெக்ஸ் லென்ஸ். ஸோ குவியாடி அப்படின்னா கன்வெக்ஸ், குழியாடி அப்படின்னா கன்கேவ். ஸோ குவியாடி பயன்படுத்தி தூரப்பார்வையை சரி செய்ய முடியும். Q101 சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் Q102 பாருங்க, பந்து முனை பேனா பால் பாயிண்ட் பென் பந்து முனை பேனா வேலை செய்யும் தத்துவம் ஒர்க்கிங் பிரின்சிபிள் என்ன? Q102 சரியான விட ஆப்ஷன் பி பரப்பு இழுவிசை. ஸோ பரப்பு இழுவிசையின் அடிப்படையில் பால் பாயிண்ட் பென் வேலை செய்கிறது. நெக்ஸ்ட் Q103 பாருங்க, ஒவ்வொரு சூடான பொருளும் எந்த கதிர்வீச்சை வெளியிடுகிறது? ஒவ்வொரு ஹீட்டிங் மெட்டீரியல்ஸ்
ஒவ்வொரு சூடான பொருளும் எந்த கதிர்வீச்சை வெளியிடுகிறது? குவெஸ்டின் நம்பர் 103க்கு சரியான விட, 103க்கு சரியான விட ஆப்ஷன் பி அகச்சிவப்பு கதிர்கள், அதாவது ஐஆர்ஆர் இன்ஃப்ரா ரெட் ரேஸ். ஒவ்வொரு சூடான பொருளும் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் என்று சொல்லப்படும் அகச்சிவப்பு கதிர்களை வெளியிடுகிறது. குவெஸ்டின் நம்பர் 103க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் குவெஸ்டின் நம்பர் 104 பாருங்க, அடிப்படை எஸ்ஐ அலகுகளின் மொத்த எண்ணிக்கை என்ன? அடிப்படை எஸ்ஐ அலகுகளின் மொத்த எண்ணிக்கை என்ன? குவெஸ்டின் நம்பர் 104க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ 7. அப்ப எஸ்ஐ அலகுகள அடிப்படை அலகுகள் 7 உள்ளது, சரிங்களா? குவெஸ்டின் நம்பர் 104க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. இதோட இந்த என்சிஆர்டி பிசிக்ஸ் முடிது. அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதுபோல் இதே தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸாம் சம்பந்தமா டவுட் இருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க. புக்கோட மாடல் சாம்பிள் பாக்குறதுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க. இதுபோல் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.